ஸோ இந்த டயக்ராமில் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அரசியலமைப்பு பேரவை பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன் பிளான் படி ஒன்று இருக்கும். மவுண்ட்பேட்டன் பிளான், இதுதான் 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டுக்கு அப்புறம் வந்த மாற்றம். ஸோ ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா 389 பேர், இதில் வந்து சமஸ்தானங்களை சேர்ந்தவர்கள் 93. பிரிட்டிஷ் இந்தியா ஆண்ட பிரசிடென்சிஸ் ப்ரோவின்சஸ் அதிலிருந்து 296 பேர். ஸோ 11 நேரடியாக ஆளுநர் ஆண்ட பிராந்தியங்கள் மாகாணங்கள் வந்து 292 பேர், 11 ப்ராவின்சஸ். அது என்னங்கிறது இங்கே லிஸ்ட் இருக்குது. மெட்ராஸ், பாம்பே, பெங்கால் யுனைடெட் ப்ராவின்ஸ், பஞ்சாப், பீகார், அஸ்ஸாம், ஒரிசா, நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ், சிந்து. சீஃப் கமிஷனர் ஆண்ட மாகாணங்கள் 4, டெல்லி, அஜ்மீர், கூர்கு, பிரிட்டிஷ் பலூச்சிஸ்தான். இன்னைக்கு பலூச்சிஸ்தான் யூனோ வேர் இட் இஸ். ஸோ இதுதான் ஒரிஜினல் மெம்பர்ஸ் லிஸ்ட், இது நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். 389, 296, 93 சமஸ்தானங்களை சேர்ந்தவங்க, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை சேர்ந்தவங்க 93, தோஸ் மெம்பர்ஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ் ரூல்டு பிரிட்டிஷ் அட்மினிஸ்டர்ட் பார்ட்ஸ் வந்து 296. அதை நீங்கள் அகெயின் ரெண்டாக பிரிக்கணும், 292 + 4. நவ் மவுண்ட் பேட்டன் பிளான் வந்துருச்சு, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947 வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுது. இதே குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் பாகிஸ்தானுக்கு போயிடுவாங்க, இந்தியாவுக்கு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியாக இருந்தவங்க ஒரு குரூப், அவங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனை உருவாக்கினாங்க. தே காட் இண்டிபெண்டன்ஸ் இன் August 14th அண்ட் வி காட் இண்டிபெண்டன்ஸ் ஆன் August 15th, பட் வித் அ கான்ஸ்டிடியூஷன். நவ் ஸ்ட்ரென்த் அப்படியே குறையுது பாருங்க, 389 becomes 299. ஸோ 299, 296 becomes 229, 93 becomes 70. ஸோ நேச்சுரலி அந்த பகுதி போயிடும் இல்லையா, உங்களுக்கு இந்த சேஞ்சை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ எந்த இடம்லாம் இல்லைன்னு பாருங்கள், பலூச்சிஸ்தான் இருக்காது, சிந்த் இருக்காது, இந்த இடம் இல்லை, நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் இல்லை, இதெல்லாம் இல்லை. ஸோ இந்த இடங்கள்லாம் நேச்சுரலி டுடே பாகிஸ்தான். அதே மாதிரி சீஃப் கமிஷன் ப்ராவின்சஸ் நோ மெம்பர்ஸ், கவர்னர் நேரடியாக ஆண்ட பிராந்தியங்கள்னு இந்த 12 பிராந்தியங்கள்லேருந்து 229 உறுப்பினர்கள், சமஸ்தானங்கள்லேருந்து 70 உறுப்பினர்கள். இதுதான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினவங்க வந்து ஒரு கமிட்டி, அதுதான் டிராஃப்டிங் கமிட்டி. அதனுடைய சேர்பர்சனாக டாக்டர் அம்பேத்கர் இருந்தாங்க, எம்என் ராய் கான்ஸ்டிடியூஷன் அட்வைசரெல்லாம் இருந்தாங்க. ஆனால் எழுதப்பட்ட இந்த சட்டம் இந்த பேரவையின் முன்பு தான் வைக்கப்பட்டுச்சு. ஸோ தே டிஸ்கஸ்ட், டிபேட்டட், voted on every provision. இன்னைக்கு ஒரு சட்டம் பாராளுமன்றத்துக்கு போய் அந்த சட்டத்தின் வரைவு ஒருத்தர் எழுதுவாங்க, ஒரு அதிகாரி எழுதியிருக்கலாம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எழுதியிருக்கலாம். இன்னைக்கு ஜிஎஸ்டிங்கிறது ஒரு சட்டம், நீங்கள் இப்போ நாளைக்கு ஒரு பென் வாங்குகிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு பில் கொடுத்தாங்கன்னா இல்லை ஜிஎஸ்டி கண்டிப்பாக கீழே போட்டிருப்பாங்க. இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத வந்து ஒரு குரூப் எழுதியிருப்பாங்க, பட் இந்த டிராஃப்ட் வந்து சட்டமாக மாறுறது வந்து இந்த பில், இந்த மசோதா ஆக்டாக மாறணும். த பில் பிகம்ஸ் அன் ஆக்ட் வென் when it goes to the parliament, when it's ratified by the state governments. So, அந்த இடத்துல அதே மாதிரி தான் இந்த கான்ஸ்டிடியூஷனையும் பாஸ் பண்ணியிருக்காங்க. So, now we see here the timeline. So, 6th December 1946 வந்து கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, 6th December 1946 முதல் அமர்வு பார்த்தீங்கன்னா December 1946 மீட் பண்ணுறாங்க. ஸோ யார் இந்த பேரவையை முதல்ல வந்து அட்ரஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேபி கிருப்லானி, இவர் தான் அந்த பேரவைக்கு முதல்ல எழுந்து அட்ரஸ் பண்ணுறாரு. அண்ட் 11th December பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ராஜேந்திர பிரசாத், வைஸ் சேர்மன் வந்து HC முகர்ஜி, கான்ஸ்டிடியூஷனல் லீகல் அட்வைசர் திரு BN ராவ் அவர்கள், MN ராய், BN ராவ், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம், கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். ப்ரியாம்பிள் இன்னைக்கு லாஸ்ட்டாக முடிக்க போகிறது ப்ரியாம்பிளில் தான், நேரு அவர்கள் ஒரு டாக்குமெண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஒரு தீர்மானம், 13 டிசம்பர் அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறாரு. ஓகே, இதுதான் பின்னாடி முகப்புறையாக நம்ம எடுத்துக்கிட்டோம், கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிட்டோம், அது இங்கே தான் ஆரம்பிக்குது ஆக்சுவலாக. ஸோ திஸ் இஸ் த ஜேர்னி ஆஃப் அ கான்ஸ்டிடியூஷன். முக்கியமான ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம்,
8 பெரிய குழுக்கள், மேஜர் கமிட்டிஸ் 8, மைனர் கமிட்டிஸ் 13. ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான மிகப்பெரிய முன்னெடுப்புன்னு சொல்லலாம். எவ்வளோ நாள் பாருங்கள், 2 இயர்ஸ் 11 மந்த்ஸ் 18 டேஸ், 11 அமர்வுகள். இதுதான் டைம் தட் வாஸ் டேக்கன் டு ப்ரிப்பேர் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ 114 நாட்கள் வந்து இந்த வரைவு அரசியலமைப்பு சட்டம் பரிசீலிக்கப்பட்டது. ஸோ நிறைய டிபேட்ஸ் நடந்திருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 114 நாட்கள் இட் வாஸ் டெலிபரேட்டட் அப்பான். அன்றைய காலகட்டத்தில் 64 லட்சம் ரூபாய் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி 24 ஜான்வரி 1950 அரசியலமைப்பு பேரவை தன்னுடைய இறுதி கூட்டத்தை நடத்தியது. ஸோ அவங்களுடைய ஃபைனல் செஷன் பார்த்தீங்கன்னா 24 ஜான்வரி 1950 நடந்தது. 26 ஜான்வரி தான் நம்ம ரிப்பப்ளிக் டே, பூர்ண ஸ்வராஜ்யம் வந்து நம்ம ரிப்பப்ளிக் டேவாக எடுத்திருக்கோம். யாரெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினாங்க, அந்த குழுவில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் மிஸ்டர் பி என் ராவ். இவர் வந்து ஒரு அட்வைசர், ஆலோசகராக இருந்தார். இந்த கமிட்டியினுடைய சேர்மேன் வந்து டாக்டர் பி என் அம்பேத்கர் அவர்கள், கே எம் முன்ஷி, முகமது சதுல்லா, அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், கோபாலசுவாமி ஐயங்கார், மாதவ் ராவ், டிடி கிருஷ்ணமாச்சாரி. சென்னையில் டிடிகே ரோடுனே ஒன்று இருக்கும். இவங்கெல்லாம் தான் இந்த அரசியலமைப்பு வரைவினை உருவாக்கிய குழுவில் இருந்தனர். ஸோ டிராஃப்டிங் கமிட்டி தான் மோஸ்ட்டு. இவங்க கொடுக்குற டிராஃப்ட் நகலை தான் டிபேட் பண்ணாங்க. ஸோ ஒரு காப்பி, ஹார்ட் காப்பியை கொடுக்குறாங்க, இதுதான் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குழுவை சேர்ந்தவர்கள் இவங்க தான். எனாக்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஸோ நீங்கள் எழுதிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமலாக்கம் எப்போ அமல் செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீடிங். ஸோ பேரவை உருவாகி நவம்பர் 4, 1948 அஞ்சு நாள் வந்து முதல் வாசிப்பு. ஸோ அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த அரசியலமைப்பு வரைவு வந்து பேரவை கொடுக்குறாங்க, முதல் வாசிப்பு நடக்குது. அதுக்கப்புறம் இரண்டாவது வாசிப்பு, கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன் அப்படிம்பாங்க. ஓகே, 1949 நம்ம போயிடுறோம், அக்டோபர் 17. என்னடா இவ்வளோலாம் இருக்கா அப்படின்னு நினைக்கலாம். டைரக்ட்லி இது உங்களுக்கு கனெக்டட் இல்லை அப்படின்னாலும், ஒரு நல்ல புரிதலுக்காக தான் இந்த ஒரே ஒரு ஸ்லைடு, யூ டோன்ட் ஹாவ் டு கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ கிளாஸ் பை கிளாஸ் அப்படின்னா, Article 1, Article 2, 3rd ஷரத்து, 4th ஷரத்து, பிரிவு வாரியாக, ஷரத்துக்கள் வாரியாக, பகுதி வாரியாக அரசியலமைப்பு பிரிவினை வாத விவாதங்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் தான் அரசியலமைப்பு பேரவையில் கொண்டு போய் சேர்ப்பாங்க, ஒரு ஒரு பிரிவாக எடுத்து, அதுக்கப்புறம் தேவையா தேவையில்லையா, அதில் என்ன மாடிஃபிகேஷன்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்றைக்கி இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க எழுதின மாதிரியே கான்ஸ்டியூஷனில் வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா, மாடிஃபிகேஷன்ஸ் நடந்திருக்கலாம், மாடிஃபிகேஷன் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், டிபேட்ஸ் நடந்திருக்கும், விவாதங்கள் நடந்திருக்கும். இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி டிபேட்ஸ், அரசியலமைப்பு சபையின் விவாதங்கள் அப்படின்னு நெட்டில் இருக்குது, நீங்கள் இன்டர்நெட்டில் எடுத்து படிக்கலாம். ஸோ அது ரொம்ப சுவாரஸ்யம், பட் நம்ம அதுக்குள்ளே போக போகிறது கிடையாது, நம்ம தேர்வுக்கு அதுக்கும் ரொம்ப தூரம், நம்ம அது சவால் இல்லை, பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தேர்ட் ரீடிங் ஃபைனலி நவம்பர் 14, 48 ஆரம்பிக்குது வந்துருது. ஃபைனல் டாக்குமெண்ட் வந்து, அம்பேத்கர் அவர்கள் ஒரு தீர்மானத்தை முன்வைக்கிறாரு, சட்டமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்ட அரசியலமைப்பை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிராஃப்டிங் கமிட்டி சேர்மேன் அம்பேத்கர் அவர்கள் முன்வைக்கிறாங்க. அண்ட் தட் இஸ் திஸ் டேட், நவம்பர் 26, 1949 அன்னைக்கு இந்த தீர்மானம் பாஸ் செய்கிறாங்க. மொத்தம் 299 மெம்பரில் 284 பேர் தான் அன்னைக்கு சைன் பண்ணுறாங்க. ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட், செயலாக்கம், இது ரொம்ப முக்கியம். இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து January 26, 1950 நம்ம வந்து எனாக்ட் பண்ணி என்ஃபோர்ஸ் பண்ணிடுறோம், வி அடாப்டட் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ன உடனேவே பார்த்தீங்கன்னா, சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் ப்ரொவிஷனுக்கு வந்தாச்சு. January 26, 1950 தொடக்க தேதி, இந்த தொடக்க தேதியில் இந்த இரண்டு சட்டங்கள் வந்து நீக்கப்படுது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947, இந்த இரண்டு சட்டங்களும் நீக்கப்படுது. அதே மாதிரி இந்த ஆர்டிகல்ஸ்,
இந்த லிஸ்ட்ல கொடுத்துருக்கிற ஆர்டிகல்ஸ் இது இல்லாம குடியுரிமை, தேர்தல், தற்காலிக நாடாளுமன்றம். ஏன்னா தேர்தல் அப்ப நடக்கல, நாடாளுமன்றம் இருந்தது. இந்தியாவினுடைய முதல் எலெக்டட் பிரைம் மினிஸ்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எலெக்டட் பிரசிடென்ட், இந்தியாஸ் பிரசிடென்ட், இந்த மாதிரி உங்களுக்கு நேம்ஸ் வரும் ஹிஸ்ட்ரியில். ஏன் வருது அப்படின்னா, இந்தியாவினுடைய முதல் தேர்தல் 1951-52 தான் நடைபெறுது, பொது தேர்தல் அப்போதான் நடைபெறுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நமக்கு அமைச்சரவை, பிரதம மந்திரி எல்லாருமே இருந்தாங்க, அரசியலமைப்பு படி. ஸோ டிரான்சிஷனல் ப்ரொவிஷன்ஸ் இது எல்லாமே இருந்தது. இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் அவர் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா, இந்த அரசமைப்பு சபைக்கான சின்னம் யானை. ஸோ யானையை தான் சின்னமாக வச்சுருந்தாங்க. திரு பி என் ராவ் அவர்கள் வந்து இதனுடைய அரசியலமைப்பு ஆலோசகராக இருக்கிறாங்க. ஓகே, அண்ட் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு ஒரு செயலாளர் இருந்தாங்க, திரு ஹெச்விஆர் ஐயங்கார் அவர்கள் செயலாளராக இருந்தாங்க. தலைமை வரைவாளர் திரு எஸ் என் முகர்ஜி. இந்த நேம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சம்டைம்ஸ் இந்த க்வெஸ்சன்ஸ் நம்ம எப்படி க்வெஸ்சன் பேப்பரில் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள், இப்போ யூபிஎஸ்சி 2023 வாஸ் வெரி சர்ப்ரைசிங், இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, அந்த மாதிரி இதுலேயும் என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ பெட்டர் டு நோ தீஸ் நேம்ஸ். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் யார் யார் என்ன பதவியில் இருந்தாங்க அப்படிங்கிறது. ஆங்கில பிரதி, நான் சொன்ன மாதிரி டெல்லியில் நீங்கள் போய் பார்க்கலாம், இது வெரி ஃபேவரட் க்வெஸ்சன். கையெழுத்து கலைஞர், காலிகிராஃபர் பிரேம் பிஹாரி நாராயண் ரசைதா, அதுக்கப்புறம் சாந்தி நிகேதன் அப்படிங்கிற இடத்துல இவங்க ரெண்டு பேரும் டெக்கரேட் பண்ணுறாங்க. யார்? நந்தலால் போஸ். ஸோ எழுதியவர் வந்து பிரேம் பிஹாரி நாராயண் ரைசாதா. அலங்காரம் டெக்கரேஷன் செஞ்சவங்க ரெண்டு பேர், நந்தலால் போஸ், பியோகர் ராம் மனோகர் சின்ஹா. ஓகே, இது ஒரு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஹிந்தி வேர்ஷன் பொறுத்த வரைக்கும் வசந்த் கிருஷ்ண வைத்யா அண்ட் டெக்கரேட்டட் பை நந்தலால் போஸ். ஓகே, சம் ஃபேக்ட்ஸ் விச் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. மற்ற ஃபங்க்ஷன்ஸ் வேறு என்ன பண்ணாங்க, அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியை தாண்டி வேறு ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா நிறைய பண்ணியிருக்காங்க. காமன்வெல்த் அமைப்பில் இந்தியாவின் அங்கத்துவத்தை அங்கீகரித்தாங்க. ஸோ வி வர் ராட்டிஃபைட் மெம்பர் ஆஃப் காமன்வெல்த். இப்போ காமன்வெல்த் கேம்ஸ் எல்லாம் நடக்குது, அதில் இந்தியா போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா, வி ஆர் அ பார்ட் ஆஃப் காமன்வெல்த் நேஷன்ஸ். காமன்வெல்த் அப்படிங்கிறது முன்னாடி பிரிட்டிஷ் காலனிஸாக இருந்த நாடுகள், காமன்வெல்த் குரூப் ஆஃப் நேஷன்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி தான் ராட்டிஃபை பண்ணுறாங்க 1949 மே. தேசிய கொடி ரொம்ப ரொம்ப முக்கியம். July 22, 1947 தேசிய கொடியை நம்ம அடாப்ட் பண்ணுறோம். January 24, 1950 தேசிய கீதம், அதே மாதிரி தேசிய பாடல், ரெண்டுமே January 24, 1950. இந்த டேட் பார்த்துக்கோங்க. தேசிய கொடியை பொறுத்த வரைக்கும் ஓகே July 22, 1947. ஸோ இது வந்து நேஷ்னல் ஃப்ளாக். அதுக்கப்புறம் பாடல், கீதம், ரெண்டுமே ஒரே டேட்டு தான், January 24, 1950. அண்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா January 24, 1950. ப்ரியாம்பிள், இப்போ நம்ம வந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் த லெக்சரில் இருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் லென்த்தி தான், பட் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். வை டு வி நீட் அ கான்ஸ்டிடியூஷன்? ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள். கரெக்டாக நம்ம லேண்டிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ மைல்டு டர்புலன்ஸ், இங்கே அங்கே போனாலும் கரெக்டாக வந்து ரீச் ஆகிட்டோம். எதற்காக ஒரு அரசியலமைப்பு சட்டம் தேவை, அரசியலமைப்பு சட்டத்தின் வரலாறு என்ன, மூன்றாவதாக நம்ம பார்த்தது கடந்து வந்த பாதை உருவாக்கம், நான்காவதாக முகப்புரைனா என்ன, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் ப்ரியாம்பிள். அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்து இதோட வேணும் வைண்ட் அப் வித் சம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ். ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராரு, ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம். என்னுடைய நாட்டிற்கு அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும், என்னுடைய நாட்டுக்கான ஒரு கனவு, என்னுடைய நாட்டுக்கான ஒரு அடையாளம், இதுதான் என்னுடைய நாடு, ஒரு மாடர்ன் இந்தியாவை நான் முன்வைக்கிறேன்,
என்னுடைய நாடு இப்படியெல்லாம் இருக்கும், இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கனவின் ஒரு பிரதிபலிப்பாக கூட இந்த தீர்மானங்களை நம்ம பார்க்கலாம். அந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸை நேரு வந்து 1947 December 13 வந்து அரசமைப்பு பேரவைக்கு முன்னாடி கொடுக்குறாரு. January 22, 1947 இவங்க அதை அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கிறாங்க. இதில் ஒரு சின்ன ஒரு வார்த்தை பிரயோகம், நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸில் கூட சில வார்த்தைகள் ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். இந்த வார்த்தைகளை ஆட் பண்ணுறாங்க. தனிப்பட ஜனநாயக குடியரசு, சாவரன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். இது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. தனிப்பட்ட, ஓகே. ஸோ இந்த மூன்று வார்த்தைகள், இன்ஃபேக்ட் இட்ஸ் அ வெரி வெரி ஃபேவரட் க்வெஸ்சன் ஏரியா. டிஎன்பிஎஸ்சிலையும் சரி, யூபிஎஸ்சியில் கூட இந்த ஆர்டர், இந்த வேர்ட்ஸோட ஆர்டரை கொடுத்து ஜம்பிள் பண்ணி எந்த ஆர்டரில் வருதுங்கிற கேள்வி அடிக்கடி வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய தேர்வுகள், போட்டித் தேர்வுகள் இதை கேட்குறாங்க. ரொம்ப பேசிக் க்வெஸ்சன், ஃபஸ்ட்டு பேஜ். இதை தாண்டி தான் நம்ம கான்ஸ்டியூஷனே படிக்க முடியும். ஸோ இந்த டேர்ம் ப்ரியாம்பிள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சட்டத்தின் அறிமுகம். இட் கிவ்ஸ் அண்ட் இன்ட்ரொடக்ஷன், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு முடிச்சிட்டோம், கான்ஸ்டியூஷன் முன்னாடி இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறதே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இந்த வார்த்தையை ஆட் பண்ணுறாங்க. இந்த ப்ரியாமலுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நோக்கங்கள். நம்ம எய்ம் டிஎனில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பன் செயலியோட பேர் வந்து நோக்கம் ஆக்சுவலாக. ஸோ நம்ம ப்ரியாமலுடைய நோக்கம் என்ன? இந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு செயலி கொடுக்கும்பொழுது நோக்கம் அப்படிங்கிற ஒரு அழகான பேரை வைக்கிறாங்க. எங்களுடைய நோக்கம் உங்களுடைய தேர்ச்சி, உங்களுடைய கனவை மெய்ப்பட வைக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு அந்த செயலிக்கு அழகான பேர் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நோக்கம் என்ன, எதுக்காக நாங்கள் இந்த சட்டத்தை, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இப்படி தான் ஆரம்பிக்கும். எவ்ரி இயர் November 26, 1949 அடாப்ட் பண்ணுறாங்க. November 26 வந்து நம்ம வந்து அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறோம். அன்றைக்கி எல்லாருமே இந்த ப்ரியாம்பலை வாசித்து உறுதிமொழி எடுத்துக்குவாங்க. அந்த ப்ரியாமில் அப்படியே படிப்பாங்க. நீங்கள் எல்லா லாங்குவேஜும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். தமிழில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், ஒடியாவில் படிக்கலாம், ஒஃபிஷியல் லாங்குவேஜஸில் படிக்கலாம். ஸோ அதனுடைய நோக்கத்தை தெரிவிப்பது தான் இந்த ப்ரியாம்பிள். ஸோ ஒரே ஒரு தடவை தான் இந்த ப்ரியாம்பிளில் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த முடியும், மாற்ற முடியாது. சேஞ்ச் வேற, அமெண்ட்மெண்ட் வேற. ஓகே, சேஞ்ச் வேற, அமெண்ட்மெண்ட் வேற. அமெண்ட்மெண்ட் தான் திருத்தம். ஸோ நீங்க வந்து திருத்தம் கொண்டு வரலாம். ஸோ ப்ரியாம்பிள் முகப்புரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான், 1976, மூன்று புதிய வார்த்தைகள், சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி, இந்த வார்த்தைகளை ஆட் பண்றாங்க. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, இந்த வார்த்தைகளை ஆட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ கான்ஸ்டிடியூஷனில் ப்ரியாம்பிளில் இந்தியானா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான், இந்தியா இஸ் அ சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். அஞ்சு வார்த்தைகள், 5 words, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. SSSDR, நம்ம ஒரு கோடு இன்றைக்கி நம்ம கிரியேட் பண்ணலாம். என்னென்னமோ கோடு கிரியேட் பண்ணுறாங்க, நம்மளும் ஒன்று போடுவோம். RRR மூவியோட Part 2 கூட வரப்போகுதுன்னு சொல்லி நேற்று ஒரே ட்ரெண்டிங் ட்விட்டரில். ஸோ SSSDR, சாவரன் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், இதை நீங்கள் நம்ம மனப்பாடமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு, இதுதான்.